ஜெகன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்க்கக்கூடியது வில்வ மரத்தின் ஒரு வித்தியாசமான உண்மை. பொதுவாக பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் வாங்கி வச்சுக்கணும். வீட்டில் என்ன வச்சா நல்லது நடக்கும், நம்ம வீட்டில் குறைவில்லாத செல்வங்கள் கிடைக்கும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பெண்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அதனால் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, மகாலட்சுமி கடாட்சம், குறைவில்லாத வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு வீடியோவில் தெரிவிக்கிறேன். அது என்னன்னா வில்வ மரத்தை பத்தி தான். இப்ப என்ன சொல்றாங்க, வில்வ மரத்தை வீட்டில் வளர்க்க கூடாது, சிவலிங்கத்தை பூஜாறையில வச்சு வழிபடக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்களை சிலர் சொல்றாங்க. அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது, மனதை பொறுத்தது. மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நாம் செய்யலாம். சரியான விஷயத்தை செய்வது மிகவும் நல்லது. அதனால் இந்த வில்வ மரத்தை பற்றி சில புராணங்களில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், தீட்டுப்படாமல் இருக்கணும், வில்வ மரத்துக்கு வந்து தீட்டு ஆகாது, தீட்டுப்படக்கூடாது. இந்த தீட்டுங்கிறது என்ன, பிறப்பு, இறப்பு, மகளிர் வந்து தலைக்குளிக்கும் தினம், இதுதான் தீட்டு. இந்த தீட்டு சமயத்தில் வில்வ மரத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் வில்வ மரத்தினுடைய வேர் பகுதி மிகுந்த குளுமை வாய்ந்த தன்மை உடையது, குளுமையாக இருக்கும், குளிர்ச்சி அதிகமான தன்மையான இருக்கும் அந்த வேர்பகுதிகளெல்லாம். அப்போது அந்த குளுமையாக இருக்கிறதுனால பாம்புகள் வந்து அங்கே தங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நாம் அங்கே பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு, வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஆனால் சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள் அழகாக முறைப்படி அந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றவங்க நிச்சயமாக வீட்டில் வில்வ மரத்தை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு புராணம் சொல்றாங்க. வில்வ மரத்தை வளர்ப்பதால் வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாள். வில்வ மரத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க. மகாலட்சுமியின் அம்சமாக வில்வ மரத்தை பார்க்கிறோம். இந்த வில்வ மரத்தை வளர்ப்பதால் தீய சக்திகள் விலகும், வினைகள் விலகும், மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறதுனால அத்துணை நல்ல விஷயங்களும் வீட்டிற்கு வந்து சேரும், வீடு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புராணத்தில். அப்போது இந்த வில்வ மரத்தை நாம் முக்கியமாக எந்த கடவுளுக்கு பயன்படுத்துகிறோம், சிவபெருமானுக்கு பயன்படுத்துகிறோம். வில்வ இலையால் சிவனை பூஜித்து வந்தால் எல்லா வினைகளும் தீரும், அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த வில்வத்தில் சிவன் பூஜைக்கு என்ன நாம் பயன்படுத்துகிறோம்னா, மூன்று இதழ்கள் உடையது, ஐந்து இதழ்கள் உடையது, ஏழு இதழ்கள் உடைய வில்வ இலைகளை நாம் பூஜைக்காக பயன்படுத்துகிறோம். இந்த பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வ இலையை சூரியன் உதிக்கும் முன்பே பறித்துவிட வேண்டும். அது ரொம்ப நல்லது. சூரிய உதயத்திற்கு முன்னால் நீங்கள் பறித்து வச்சு அந்த வில்வ இலையை
நீங்க பூஜைக்கு பயன்படுத்தலாம். வில்வத்துக்கு வந்து தோஷங்கள் கிடையாது அப்படிங்கறதுனால சும்மா தண்ணி தொளிச்சிட்டு நீங்க அந்த வில்வத்தை அர்ச்சனைக்கு பூஜைக்கு பயன்படுத்தலாம், தவறு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வில்வத்தில் மும்மூர்த்திகள் குடியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த மும்மூர்த்திகளுடைய வாசனை நம்ம வில்வமரத்தில் இருக்கிறது. நித்யா வாசம் செய்யக்கூடிய மும்மூர்த்திகள் நித்யா வாசம் செய்யக்கூடிய ஒரு மரம் வில்வமரம். அப்புறம் என்ன சொல்றாங்க, புராணத்துல வில்வ இலைகள் சிவன் எனவும் முட்கள் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய முட்கள் சக்தி எனவும் அதனுடைய கிளைகள் வேதங்கள் எனவும் அதனுடைய வேர்பகுதிகள் அனைத்தும் முக்கோடி தேவர்கள் எனவும் வழங்கப்படுகிறது. வில்வ மரத்தில் இத்துணையும் அடங்கி இருக்கிறது. இந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய காய் பழம், இந்த பழத்தை யாகத்துக்கு பயன்படுத்துறாங்க. யாகமெல்லாம் பண்ணினாங்கன்னா யாகத்தில் வரக்கூடிய பொருட்களில் ஒன்று வில்வப்பழம். இந்த வில்வப்பழத்தை போட்டு யாகம் செய்யும் பொழுது யாகக்கண்ணி ஆகிய அந்த தெய்வம் சீக்கிரமாக அந்த யாகத்திற்குரிய பலன்களை பெற்றுத்தருகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வில்வ மரமானது மகாலட்சுமி கையிலிருந்து உருவாக்கப்பட்டது, மகாலட்சுமியினுடைய கையில் உருவானது அப்படிங்கிறதுனால இது மகாலட்சுமிக்குரிய ஒரு விருட்சகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வில்வ மரம் என்ன 21 மர வகைகள் இருந்தாலும் அதில் 3 வகை வில்வத்தை மட்டும் பூஜைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். அதுதான் 3 இதழ்களுடைய வில்வமரம், 5 இதழ்களுடைய வில்வமரம், 7 இதழ்களுடைய வில்வமரம். இந்த வில்வமரத்தில் நாம் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து கல்கண்டு இனிப்புகளெல்லாம் வச்சு முடிஞ்சால் ஒரு பொங்கல் வச்சு கூட பூஜை பண்ணி நாம் வணங்கிட்டு வந்தோம்னா லக்ஷ்மி உண்மையாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட வைக்கும். முதல்ல கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி வருமானங்களை அதிகரித்து நம்மளை உயர்த்தி கொண்டே போகும், செல்வந்தராக உயர்த்தும். வில்வ மரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. சரி, இந்த வில்வ மரத்தை வீட்டில் எப்படி வளர்க்கலாம்? வில்வ மரத்தை யாரு வேணாலும் நடலாம். ஒரு சிலர் கைக்கு விதை முளைக்காது, ஒரு சிலர் கைக்கு முளைச்சிடும். அதுதான் வில்வ மரத்தினுடைய சக்தி. இந்த வில்வ மரத்தை எப்படி நம்ம வீட்டில் விதைய வைக்கிறது அப்படின்னா, ஒரு நல்ல நாளில் அமாவாசை தினமோ அல்லது பௌர்ணமி தினமோ வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி உகந்த நாளில் மாட்டு சாணத்தையும் மண்ணையும் குழப்பி ஒரு பூ தொட்டியில் வச்சிருங்க. பூ செடி வைப்போம் இல்லையா, அந்த தொட்டியில் மண்ணையும் மாட்டுடைய சாணம் காஞ்சு போன சாணம் பொடிச்சு மண்ணோட சேர்த்து அந்த பூ தொட்டி நிறையா வச்சுக்கிட்டு அதில் விதையை ஊன்றி நீர் ஊற்றிட்டிங்கன்னா 48 நாட்களில் அந்த விதை முளைத்து வந்துவிடும், முளைவிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஈர மண்ணோட எடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் நட்டு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் வெளியே இருக்கக்கூடிய
சுத்தமான இடங்களில் நீங்கள் பாதுகாத்து வரக்கூடிய துளசி மடம், துளசி மடம் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, துளசி மடம் வைக்கிற மாதிரி இந்த வில்வ மரத்தை நடலாம். அப்படி நடும் பொழுது அந்த மரம் வளர்ந்த வளர 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 நீங்க அதை பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு இருப்பீங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களும் அந்த வில்வ மரத்துக்கு தண்ணி ஊத்துறது, பூஜைகள், கற்பூர தீபம், தீபம் தூபம் காட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் படிப்படியாக அந்த மரம் வளர்வதை போன்று இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் ஓடிவிடும். அது மட்டுமல்ல, அந்த மரம் வளரும் பொழுது அதிலிருந்து இலைகளை பறித்து பூஜைக்கு நாம் பயன்படுத்த கூடாது. வில்வ மரத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, வளர்ந்துட்டு இருக்கிற மரத்திலிருந்து நாம் இலைய பறித்து பூஜைக்கு பயன்படுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பெரிய மரமாக வளர்ந்து பெரிய விருட்சகமாக அது படர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய காய் கனிந்து விலக வேண்டும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய் பழுத்து நம்மளுக்கு வில்வ பழமாக அந்த மரம் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய வில்வ இலை பூஜைக்கு உகந்ததாகும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அது வரைக்கும் நீங்க அந்த மரத்திலிருந்து இலைய பறிக்க வேண்டாம், பறிக்க கூடாது. அந்த மரம் வளர 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 உங்க வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துகிட்டு வரும். அதுக்கு நீங்க வழிபாடுகள் பண்ணிட்டு வர வர பெரிதாகி அந்த மரம் காய்த்து பழம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம், அந்த பழம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மரத்தினுடைய இலையை பறித்து நாம பூஜைக்கு பயன்படுத்தினால் மிக பெரிய புண்ணியம். அப்போதான் பலன் கிடைக்கும். அந்த இலையினுடைய மகத்துவம் அப்போதான் வேலை செய்யும். இதுதான் வில்வ மரத்தினுடைய ரகசியம். வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பது மிகவும் சிறந்தது, நல்ல விஷயம். தீட்டு சமயத்துல நம்ம பக்கத்துல போக வேண்டாம். அந்த மாதிரி இப்ப பூஜை அறையை வச்சிருக்கோம். பூஜை அறையப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல ஏதாவது கெட்ட விஷயம் நடந்தா திரை போட்டு மூடி விடுவோம், அந்த ரூமையே சாத்தி வச்சிருவோம். தீட்டு சுத்தமில்லாத நேரங்களில் அப்படி பண்ணுறது உண்டு பூஜை அறை. அதுபோல வீட்டில் வளர்க்கக்கூடிய வில்வ மரத்திற்கு அந்த சமயங்களில் நம்மளால எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அப்படி பாதுகாப்பாக நாம் இருக்கலாம். வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பது மிக உத்தமம், நல்லது, நல்ல விஷயம். மகாலட்சுமி கடாட்சம், அத்துணை பெரிய விஷயங்கள் நிறைந்திருக்கிறது. இன்னும் மருத்துவ முறையில் பார்க்க போனால் வில்வத்தில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கிறது. அந்த இலைய செம்பு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் அதை குடிச்சுக்கிட்டு வந்தா உடலில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் தீருகிறது, அத்தனை நோய்களும் தீருகிறது. இந்த வில்வ இலையில் ஒன்று சொல்லிக்கணும், இப்போ தண்ணி அடிக்கிறவங்க ஜாஸ்தி, தமிழ்நாட்டில் நிறைய தண்ணி அடிக்கிறாங்க. மருந்தே கிடையாது, ட்ரிங்க்ஸ் நிப்பாட்டுறதுக்கு மருந்தே கிடையாது. அவங்களா பார்த்து நிறுத்தினாதான் உண்டு, மறந்தாதான் உண்டு. அவங்களுக்கெல்லாம் இந்த வில்வ இலையை செம்பு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை எடுத்து குடிக்க வைங்க. அந்த வில்வ இலையை தினமும் சாப்பிட வைங்க. அப்படி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக படிப்படியாக அவர்களே இந்த மது அருந்துவதை மறந்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள். அந்த வாசத்தை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காம ஆயிடும். இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த வில்வ இலையில் இருக்கிறது. இதுதான் மருந்து. வேற எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போனாலும் எந்த மருந்தை வாங்கி நீங்கள் இத்தோட உங்கள் பையன் குடிக்க மாட்டான் போங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் அது பயனில்லாமதான் போகும்.
இதை செய்யுங்க, வில்வத்தில் இருக்கிறது. விதியை மாற்றக்கூடிய சக்தி வில்வத்துக்கு இருக்கிறது. வில்வம் வளர்ந்தால் செல்வம் உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டிற்கு. நிறைய புராணங்களில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் மேலோட்டமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு நாம் நல்லதைத்தான் எடுத்துக்குவோம், நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம விடக்கூடாது. எந்த விஷயம் நம்மளால் நல்ல விஷயம் கடைபிடிக்க முடியுமோ அந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கணும், கையாண்டுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய நல்ல விஷயம். எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய இடங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கண்ட கண்ட செடிகளை, எதுனே தெரியாத பயனில்லாத மரங்களை எல்லாம் வளர்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளார பல பிரச்சனைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குரோட்டன் செடி வளர்த்துறாங்க, அழகான மரங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் போதும்னு வளர்த்துறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு குடும்ப நலனுக்காக, உங்கள் நலனுக்காக, நம்மளுடைய நலனுக்காக நாம் என்ன செய்யணும் அதை மட்டும் செஞ்சால் போதும், சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோருமே. ஆகையால் வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பது மிகவும் நல்லது, வளர்க்கலாம், நல்ல விஷயம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.